இன்றைக்கி நம்ம பேச்சுலர்ஸ் சுவையான தக்காளி சாதம் செய்ய போகிறோம். பாருங்கள், தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு நாலு, அதிகமாக இருக்குமே தோணும், ஆனால் இது தக்காளி அதிகம் கூடாது, நல்லாயிருக்கும். நாலு தக்காளி, ரெண்டு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பத்து பல் பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக, கொஞ்சம் புதினத்தில், ரெண்டு ஏலக்காய், பட்டை ரெண்டு, ஒரு நாலு வந்து கிராம்பு ஸ்பூன், அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மிளகாய்த்தூள், கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள். கரம் மசாலா நம்ம கடைசியில் கொஞ்சமாக விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இஞ்சியும் பூண்டையும் நசுக்கி எடுத்துக்கலாம், மிக்சி இருந்தால் மிக்சியில் அடிச்சிடலாம் சரி, இல்லை நசுக்கி கூடாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், அதனால் குக்கர் எடுத்துக்கிறோம். சரி, ரெண்டு ஸ்பூன் ஆயில், ஏலக்காய், பட்டை, லவங்கம், இந்த ஸ்லைஸ் ஐட்டிஷிக்க வெங்காயத்தை விட்டுக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்ல புண்ணேரமாக ஆனது, கொஞ்சம் சிம்மிலேயே வேடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பத்து நிமிஷம் ஒரு கை செய்ய அளவுக்கு ரொம்ப தேவையில்லை, ஒரு பத்து செகண்ட் பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படி மிளகாய அப்படி போட்டு அடுத்து சிம்மி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப வேகக்கூடாது, மசாலா பொருள் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், மல்லித்தூள் யூஸ் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் அப்படியே எடுத்துட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுங்க, ஒரு ஒரு நிமிஷம் இருக்காங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, தெரிஞ்சு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேம் இந்த டம்ளர் வந்து ரெண்டு டம்ளர் அரைச்சி எடுத்துருக்கேன், சேம் ரேஷியோ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி. தக்காளி ரொம்ப மசிஞ்சிருக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும், அதை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடில் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்க்கணும், பத்தலன்னா மறுபடி போட்டுக்கலாம். பார்க்கணும்
கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கோம், ரெண்டு டைம் கழுவி ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கு அரிசி அதில் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கணும். கொஞ்சம் லைட்டாக கரைக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது, லைட்டாக கரைக்கிற மாதிரி. ஒரு கால் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கணும். இப்போ ஏற்கனவே இதில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டால் பொருளுக்கு சரியாக இருக்கும். பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கு இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா பச்சை முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அவிச்சு போடலாம் சரி. அதே மாதிரி உங்களுக்கு தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி கம்மி பண்ணிக்கணும். இது கொஞ்சம் இனிப்பான தக்காளி இல்லாதனால கொஞ்சம் நாலு தக்காளி போட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னா மூணு தக்காளி போடுங்க. போடு அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம குக்கரோட மூடி போட்டுடலாம். கொஞ்சம் ஆவி வரட்டும், வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ அடுப்பு வந்து மீடியமில் இருக்கேன், கையில் வந்து மீடியம் வைக்கணும் போடுவோம். இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நம்ம இப்போ விசில் போட்டுக்கலாம். மூணு விசில் விட்டீங்கன்னா போதும் அளவுக்கு இருக்கும். இந்த அளவு சாப்பிட பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். சரிம்மா, இப்போ நம்ம ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா விசில் எல்லாம் இறந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தக்காளி சாதம் எம்மையான தக்காளி சாதம் ஈஸியாக எல்லோரும் செய்கிற மாதிரி இருக்கு. அடி எது பிடிக்கலாம், கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இது கூட தயிர் பச்சை வச்சது சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதுபோல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.